நண்பர்களே, நம்ம கடைக்கு வந்து புதுசாக முறுக்கு வந்திருக்கு. நெய் முறுக்கு அப்படின்னு சொல்லுவோம். 90 கிட்ஸ்லாம் தெரியும் நெய் முறுக்கு அப்படின்ட்டு. ஆனால் அது நெய் முறுக்கே கிடையாது, சும்மா நெய் முறுக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நெய் முறுக்கு நம்ம கடைக்கு வந்திருக்கு. இப்போ அந்த நெய் முறுக்கை பார்க்குறீங்களா? இங்கே பாருங்க காய்ஸ், இதுதான் அந்த நெய் முறுக்கு. ஒரு மாதிரியாக தான் தெரியும் உங்களுக்கு கலர்லாம். ஆனால் இதை சாப்பிட்டு பார்த்தோன்னா வரோம் பெரு ஒரு ருசி அந்த மாதிரி இருக்கும். வாவ் பாருங்க எப்படி இருக்கு. வாவ்லா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு கேமரா வச்சுட்டு ஃபோனை நிற்க வச்சுட்டு டேஸ்ட் பண்ண போறமே. நெய்யும் இருக்கு. ஏய் நல்லா இருக்குதுல கண்ணாடியா? ஏய் நண்பர்ல, இதோட சவுண்ட் கேக்குறீங்களா? அடிதுல் ஓயோ, அடி இங்க வந்து சுருன்னு ஆகுது, எத்த சுரக்குது. ஆமா எத்துதான். மொல்லும் போது அந்த ஃப்ளேவர் வாசம் அப்படியே அல்டிமேட்டு. நெய் முறுக்குனா நெய் முறுக்கு தான். ஆனால் நெய் முறுக்கு கிடையாது, சாதா முறுக்கு தான். சூப்பராக 2 ரூபா தான், 2 ரூபா தான் நம்ம கடையில். இந்த முறுக்கு 2 ரூபா தான், யார் வந்தாலும் வாங்க. உங்களுக்காக ஒரு டப்பா புள்ள போட வச்சுக்கிற முறுக்கு தெரியுதா? டப்பா புள்ள இருக்கும் முறுக்கு, யார் வேணாலும் அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். வாங்க வாங்க பாருங்க, ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க. நான் முறுக்கு கொடுக்க போறேன், பாய்.